ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுடைய மஸ்ஜித், சஹாபாக்கள் சூழ, பெரும் சஹாபாக்கள் சூழ, அந்த சபை சூழப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், ரழியல்லாஹு அன்ஹுமா, மூத்த நபித்தோழர்கள். யா அல்லாஹ், இந்த சபையை நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தருவானாக அதில் அமர்வதற்கு. சஹாபாக்கள் சூழ, அல்லாஹுடைய தூதர் பறவைகள் தலையில் உட்கார்ந்திருப்பதை போல் ரசூலுடைய பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சபை. அந்த நேரத்திலே ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் அந்த சபைக்குள்ளே வருகிறார்கள். கண்ணியத்தோடு, அந்த கண்ணியம் உள்ளவருக்கு கண்ணியத்தை செலுத்தியதோடு உள்ளே வருகிறார்கள். யார் அந்த பெண் என்று எல்லா சஹாபாக்களும் திரும்பி பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபிய பெண் ஒரு செயலை, ஒரு சொல்லை கூற வந்திருக்கிறார்கள். அதை கூறுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களை அவர் பயப்படவில்லை. அவர்கள் மீது உள்ள பயம் எதுவும் இல்லை, அவர்கள் மீது உள்ள வெட்கம் எதுவும் இல்லை. அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து அந்த ஹிஜாப் அணிந்த அந்த பெண் கண்ணியத்தோடு அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அந்த பெண் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். நான் எதையும் செவிமடுக்கவில்லை என்பதை போல். ஆம், அந்த பெண் தான் செய்த செயலை சொல்கிறார்கள். அந்த பெண் அறிவாள். அந்த செயலுக்குரிய தண்டனை அல்லாஹுடைய தீனில் தான் கொலை செய்யப்படுவேன் என்று. ஆம், தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு முன்னால், அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை செவிமடுக்காததை போல் அமர்ந்தவுடன் அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மாஇஸை நீங்கள் துரத்தியது போல் என்னையும் விரட்டி விடலாம் இப்படி சொன்னவுடன் என்று நினைத்து விடாதீர்கள். நான் சாட்சியோடு வந்திருக்கிறேன், நான் கருவுற்றிருக்கிறேன். அல்லாஹுடைய தூதரே, வயிற்றில் குழந்தை இருக்கிறது. அந்த விபச்சாரத்தின் மூலமாக அந்த அருளின் நபி கால்நடைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர், மனிதர்கள் முஸ்லிம்கள் மீது ஏன் காஃபிர்கள் கூட இரக்கம் காட்டக்கூடியவர், இப்படி ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி இரக்கம் காட்டாமல் இருப்பார்கள்? சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா? ஆம், 9 மாதங்கள் கழிகிறது. குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நாள் முன்னால் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அருளின் நபி, குழந்தைக்கு யார் அம்மா பால் கொடுப்பார்கள்? பால்குடி மரக்கடித்ததற்கு பிறகுவா? 2 ஆண்டுகள் பால் குடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை உணவை தின்கிறது, உணவை சாப்பிடுகிறது என்பதற்கு அடையாளமாக ரொட்டி துண்டை கையில் ஏந்தி அந்த பெண் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். வெட்கி தலைகுனிவோம் இந்த பெண்ணுடைய தக்குவாவிற்கு முன்னால், வெட்கி தலைகுனிவோம் அல்லாவிற்கு முன்னால், இந்த பெண்ணுடைய அச்சத்திற்கு முன்னால். 9 மாதங்கள் கழிகிறது, 2 ஆண்டுகள் ஓடுகிறது, அந்த பெண்ணுடைய ஈமானில் எந்த தடுமாற்றமும் இல்லை. யாரும் அந்த பெண்ணுக்கு சாட்சி சொல்லவில்லை தண்டனையை கொடுப்பதற்கு. விரும்பினால் மறைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டிருக்கலாம். அந்த பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டிய அச்சம், யாரும் இந்த குற்றத்தை பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்பின் பார்வைக்கு முன்னால் இப்படி ஒரு அசிங்கத்தை செய்துவிட்டேன், இந்த வெட்கம் என்னை வாழ விடாது, இதற்குரிய தண்டனையை பெற்று நாளை மறுமையில் என் ரப்புக்கு முன்னால் நிற்கும் போது சுத்தமான பெண்ணாக நிற்க வேண்டும் என்ற பயம், ரசூலுல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறார்கள். உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்தும் போது தடுத்தார்கள். உபச்சாரம் செய்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரே, உமரே, அந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதினாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் நிரம்பிவிடும் உமரே என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் குர்ஆனில், சூரா ஆல் இம்ரானுடைய 135வது வசனம்,
والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله சொர்க்கவாதிகளின் பண்பை பற்றி சொல்கிறான். மானக்கேடான விஷயங்களை செய்வார்கள், தங்களுக்கு தாங்களே அநீதம் அழைப்பார்கள். ஆம், ஒரு கால் செய்து விடலாம். மனிதர்கள் தான் எல்லோரும். செய்தால் செய்து முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய உள்ளத்தை தடுக்கக்கூடியது யாரும் பார்த்து விட்டார்களா என்ற பயம் அல்ல. ذكرullah அல்லாஹ்வின் நினைவு. ذكرullah فاستغفروا لذنوبهم ஓடி வருவான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று. ومن يغفر الذنوب الا الله அல்லாஹ் சொல்கிறான், என்னை தவிர உன்னுடைய பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? ஆனால் நிபந்தனை, ولم يسروا على ما فعلوا وهم يعلمون, அறிந்த நிலையில் அதே செயலில் தொடர்ந்து இருக்க மாட்டான். அல்லாஹுடைய அன்பை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹுடைய பார்வையை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹுடைய வெட்க குணத்தை உணர்ந்து கொள் அடியாடு. நிறுத்துங்கள் பாவங்களே, தொடராதே. உன்னை அசிங்கமான செயலை செய்வதற்கு எது தூண்டுகிறது? தூக்கி எறியதை. உன் மொபைல் போனா? நிறுத்திக்கொள்ளதை. உன் அறையா? திறந்து வை கதவை. உன் நண்பர்களா? துண்டித்து விடு அந்த உறவை. நீ பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாக்களா? நிறுத்திக்கொள். அல்லாஹ் பாதுகாப்பாளாக. அல்லாஹ் பாதுகாப்பாளாக.